வெல்கம் டு அவர் பிஸ்னஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸை நீங்கள் கம்பெனி செட் பண்ணி பெரிய லெவலில் இருக்க இடத்தையும் யூஸ் பண்ணி மிஷின் செட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கு அதிக அளவில் டிமாண்ட் இருக்குது. இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், ரா மெட்டீரியல் டீடைல்ஸ், ப்ராஃபிட் டீடைல்ஸ், இந்த பிஸ்னஸ் எங்கெல்லாம் போய் மார்க்கெட்டிங் பண்ணலாங்கிற சூப்பரான ஐடியாஸ், இந்த மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் சானிட்டரி நாப்கின் மேக்கிங் பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ்க்கு இப்போ ரொம்பவே வாண்டட் இருக்கு. முன்னாடி எல்லாம் அதிக அளவில் யூஸ் பண்ணாதவங்க இப்போ இருக்க அவேர்னஸ் காரணமாக அதிகமாகவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சரில் எப்பவுமே வாண்டட் இருக்கும். இப்போ பொதுவாக நீங்கள் இருக்க ஏரியாவில் எடுத்துட்டீங்கன்னா, நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறவங்களோட கவுண்ட்டு ஆவரேஜாக எப்படியும் 50,000 பேராவது இருப்பாங்க. அதில் பிராண்டை சூஸ் பண்ணி வாங்குறவங்க எப்படியும் பாதி பேர் இருந்தாலும் கூட, லோக்கல் ப்ராடக்ட்ஸை வாங்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பாதி பேராச்சும் இருப்பாங்க. அப்படி இருக்க மக்களுக்கு நம்ம நல்ல ப்ரைஸில் பண்ணுறப்போ இந்த பிஸ்னஸ் நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பிஸ்னஸை எங்கே போய் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். நீங்கள் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்ஸ், சின்ன சின்ன ஷாப்ஸ், மெடிக்கல் ஷாப்ஸ், ஸ்கூல் கேன்டீன், காலேஜ் கேன்டீன், இங்கெல்லாம் போய் உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரீச் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு புது ஐடியாவும் இருக்குது. இந்த ஐடியாவை இதுக்கு முன்னாடி அதிகமாக யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு வெண்டிங் மிஷின் வாங்கி செட் பண்ணி அதில் பைசா போட்டால் தான் நாப்கின்ஸ் வர மாதிரி மிஷினில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிஷினை நீங்கள் பப்ளிக் பிளேஸ்லேயோ ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வச்சா நல்லாவே சேல்ஸ் ஆகும். அப்புறம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற என்ஜிஓஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நிறையாவே வாங்குவாங்க. மகளிர் உதவிக்குழுவெல்லாம் நிறையாவே இருக்குது, அவங்கக்கிட்டையும் நம்ம டீட்டெயில் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணிக்கலாம். இந்த நாப்கின்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ண நமக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பற்றி பார்க்கலாம். தேவையான ரா மெட்டீரியல் அப்சார்பிங் நான் ஓவன் ஃபேப்ரிக் மெட்டீரியல், பாலி எத்திலீன் பேட், சிலிக்கான் மெட்டீரியல் தேவைப்படும். நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ண மிஷினும் ரா மெட்டீரியல்ஸும் ஆன்லைனில் இந்தியா மார்ட், அலிபாபா போன்ற சைட்ஸில் பார்த்து வாங்கிக்கலாம். இதில் மிஷினை பார்த்தோன்னா மேனுவல் ப்ராசஸ், செமி மேனுவல் ப்ராசஸ், ஆட்டோ ப்ராசஸ் இருக்கும். அதுலேயே ஸ்பீடு வேரி ஆகிற மிஷின்ஸும் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் மிஷினோட ப்ரைஸும் இருக்கும். நார்மலாக 75,000 5,00,000 ரேட் வரைக்கும் இந்த மிஷினுக்கு கிடைக்கும். நார்மலாக மீடியம் சைஸ் மிஷினில் ஒரு நாளைக்கு 1,500 பேட் வரைக்கும் கூட ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஒரு பேக்குக்கு 10 பேட் அப்படின்னு நம்ம வச்சா கூட ஒரு நாளைக்கு 150 பேக்கெட்ஸ் வரைக்கும் நம்மளால ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இதில் மீடியம் மாடல் மிஷினுக்கு தான் இந்த அளவுக்கு பண்ண முடியும். இதுவே ஹை மாடல் மிஷினில் நம்ம பண்ணுறப்ப இதை விட அதிகமாகவே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பேக்கெட்டை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண 5 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் செலவாகும். நார்மலாக பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதிக அளவில் சேல் பண்ணுவாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்டில் நம்ம டைரெக்டாக ஷாப்ஸுக்கு கொடுக்குறப்ப 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்படி பண்ணுறப்ப நமக்கு ஒரு பேக்கெட்டுக்கு 15 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்ம 150 பேக்கெட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா 2,250 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு நாள் ப்ராஃபிட்டாக இருக்கும். இதுவே நம்ம ஹை மாடல் மிஷின் செட் பண்ணி பண்ணோன்னா இன்னும் அதிகமாகவே நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.